Hi friends, welcome to my own cooking Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். 1/2 kg weight வர இளநீர் கேக் ரெசிபி தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க எப்படி ஈஸியா பண்றதுன்னு பார்க்கலாம். First step வந்து இந்த கேக்குக்கு தேவையான dry ingredients எல்லாம் அரைச்சு எடுத்துறலாம். 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கறேன். 1/2 teaspoon baking powder சேர்த்துக்கறேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துடலாம். நான் இங்கே ஒரு 3 தடவை நல்லா அரைச்சு எடுக்க போகிறேன். கட்டி இல்லாமல் அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேக்குக்கு தேவையான வெட்டி இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்கள் பீட்டரை வந்து ஹை ஸ்பீட்லேயே வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. உங்கள் பவுல்லையும் விஸ்குலையும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. முட்டை கொஞ்சம் நுரைச்சி வரும்போது இதில் 1/2 கப் அளவுக்கு பொடித்த சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுத்திருக்க முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருக்க முட்டையெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கேக் வந்து சரியாக வராது. இப்போ பாருங்கள், நான் நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ணிட்டேன். முட்டையோட எல்லோ கலரில் மாறி ப்யூர் ஒயிட் கலரில் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து பீட் பண்ணி பீட்டரை ஆஃப் பண்ணிக்க போகிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் பீட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு பீட் மட்டும் பண்ணிவிட்டு நான் பீட்டரை ஆஃப் பண்ணிட்டேன். நான் இப்போ இந்த பீட்டர்லேயே வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒவ்வொரு ஸ்பூனாக நம்ம எடுத்து வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை மட்டும் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதிகமாக பீட் பண்ணிங்கன்னா உங்கள் முட்டை பொங்கி வந்ததெல்லாம் தாழ்ந்து போய் உங்கள் கேக் வந்து சரியாக வராது. நான் இங்கே 6 இன்ச் கேக் மோல்டு எடுத்திருக்கேன். அதில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு லைன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த பேட்டரை ஊற்றிடுறேன். இப்போ இதை வந்து நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒரு 35-40 நிமிஷம் வரைக்கும் வச்சு நான் எடுக்க போகிறேன். என்னோடய கேக் வந்து நல்லா பேக் ஆகி வந்துருச்சு. இப்போ நான் வந்து ஐசிங் பண்ண போகிறேன். கேக்கை வந்து 3 லேயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இங்கே சுகர் சிரப்புக்கு பதிலாக இளநீர் தான் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா ஃப்ரிட்ஜில் கூல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சு இந்த கேக்கை வெட் பண்ணிக்கிறேன். இப்போது க்ரீமை இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த லேயர் வந்து நான் க்ரீம் வந்து கொடுக்குறேன். க்ரீம் கொடுத்ததுக்கப்புறம் இதை நல்லா லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கேக்குக்குள்ளே வந்து நான் ஃபில்லிங்காக இளநீரில் இருக்கிற தேங்காய் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதை தான் இதில் சேர்க்க போகிறேன். அடுத்த லேயர் கேக் வச்சு அதையும் சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு லேயர் க்ரீம் கொடுத்துட்ருக்கேன். இதே மாதிரி நம்ம 3 லேயரையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கடைசி லேயர் கேக்கை வச்சு அதையும் சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கிறேன். இந்த கேக்கை க்ரம் கோட் பண்ணிடலாம். கேக்கை நான் வந்து நல்லா க்ரம் கோட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சுட்டு ஃபைனல் கோட்டிங் கொடுக்குறேன்.
ஃபைனல் கோட்டிங் கொடுத்தாச்சு. இப்போ ஒரு கார்ட் வச்சு இந்த கேக்கை நல்லா லெவல் பண்ணிக்கிறேன். கேக்கை நல்லா லெவல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃபைனல் டெக்கரேஷன் கொடுத்துக்கலாம். ஃபைனல் டெக்கரேஷனுக்காக ஒரு பைப்பிங் பேக்கில் க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் போட்டு க்ரீம் ஃபில் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு பெரிய ஸ்டார் நாசல் போட்டிருக்கேன். போட்டுட்டு ரோசட்டா டிசைன் கொடுத்துட்ருக்கேன். நான் இங்கே கொடுக்கறது சிம்பிள் ஒன் சைட் டெக்கரேஷன் தான். இந்த கேக்கோட பார்டருக்கு நான் கொஞ்சமாக சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். அதை வச்சு நான் ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான டேஸ்டியான டெண்டர் கோகோனட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.